ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம கார்டன் டூரோட வீடியோஸு. ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இது. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ தான் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ நம்ம கார்டனுக்குள்ளே போகலாம் வாங்க. என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் போன்சாயில். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இண்டிவிஜுவலாக இதை இந்த வீடியோ டூர் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக பிளான்ட்டை ஒர்க் பண்ணுற மாதிரியான வீடியோஸை நம்ம ஷேர் பண்ணுவோம், உங்களுக்கான டவுட்டை கிளாரிஃபை பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைபிஸ்கஸ் தான். ஸோ இது வந்து நார்மலாக ஒரு ஹைப்ரிடான ஒரு ஹைபிஸ்கஸ். இந்த லீஃப் எல்லாமே வந்து ரெட்டாக தான் இருக்கும். இது நேச்சுரலி வந்து இந்த ரெட் கலர் லீஃப் தான் இருக்கும். சம்டைம்ஸ் அது க்ரீனாக மாறும். ஸோ இதுதான் இதோட நேச்சுரலு ரெட் லீஃப் ஹைபிஸ்கஸ்ஸு. இது இதுக்கு பேர் தாய்வான் ஹைபிஸ்கஸ்ஸு. இது தாய்வான் ஹைபிஸ்கஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இது அழகுக்காக வைக்கக்கூடிய ஒரு ஹைபிஸ்கஸ் பிளான்ட்டு. இதில் ஃப்ளவரிங் வருமோ இல்லையோ, ஆனால் லீஃப் வந்து ரெட்டாக இருக்கனால நம்ம கார்டனில் வைக்கிறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறதுக்கு நிறையா லீஃப் ரெட் கலரில் இருக்கும். நேச்சுரலாகவே இந்த ட்ரீ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரெட்டாக இருக்கும். நல்லா பெரிய ஒரு மரமாக வளரும், பயங்கர ஃபாஸ்ட் க்ரோயிங். ஸோ நம்ம அதில் வந்து ஒரு போன்சாயாக நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதுதான் ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ளே இருக்கும் இந்த போன்சாய் எல்லாமே. ஸோ அது ஸோ அப்படியே கீழே பார்த்திங்கன்னா நம்ம புசிடா வச்சுருக்கோம். புசிடா பார்த்திங்கன்னா லீஃப் எல்லாமே வந்து ஜாமெட்டிக்கல் ட்ரீன்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே இந்த மாதிரி பேட் ஆயிரும். நம்ம வயர்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. குட்டி குட்டி லீஃபாக இருக்கும். பார்த்திங்கன்னா லீஃப்குள்ளே உள்ள சின்ன சின்ன முள்ளுகள் இருக்கும். இருந்தாலும் சூப்பராக பேடிங் ஆகி இருக்கும். இது ஒரு வெரைட்டி. ஸோ லீஃப்லாம் சின்னதாக இருக்கனால நம்ம போன்சாய்க்கு யூஸ் பண்ணுறோம், நல்லாயிருக்கும். நம்ம வயர் பண்ணணும். அப்படியே பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் ஃபைக்கஸ்ஸு. ஸோ ஒரு இதுவும் ஒரு 3-4 இயர்ஸ் இருக்கும். நல்ல ஒரு மெச்சூர்டு ஆஸ்திரேலியன் ஃபைக்கஸ்ஸு. நல்லா பேடிங் ஆகி ட்ரையாங்கிள் ஷேப்பில் அப்படியே பக்காவாக இருக்குது. நம்ம மெயின்டைன் பண்ணியிருப்போம் சூப்பராக. ஸோ நிபாரி மட்டும் கொஞ்சம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இதில் பக்காவாக ரெடி பண்ணோம். இது ரூட் மாதிரி ட்ராவல் ஆகிறனால கொஞ்சம் இதெல்லாம் ஏர்லைர் பண்ணி ரூட்டை டெவலப் பண்ண பார்க்கணும். ஸோ மற்றபடி ஏரியல் ரூட்ஸே எல்லாமே டெவலப் ஆகிருக்கு சூப்பராக. வர வேண்டிய இடத்துல கரெக்டாக வந்திருக்கு. ஸோ ஆஸ்திரேலியன் ஃபைக்கஸை சொல்ல போனால் புதுசாக வர லீஃப் வந்து இந்த மாதிரி ரெட் கலராக வரும், சூப்பராக இருக்கும். சின்னதாகவும் ஆகும், நம்ம ப்ரூனிங் பண்ண போனால் சின்னதாகும். எல்லாமே வந்து மேல் நோக்கி வளரக்கூடிய ஒரு பிரான்ச்சஸாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான பேடிங்கை நம்ம செட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்பில் பக்காவாக வளரும். பயங்கரமான ஃபாஸ்ட் க்ரோயிங்கு. இருக்கிறதுலே ஃபைக்கஸ்லேயே ஏரியல் ரூட் அதிகமாக வரக்கூடிய ஒரு பிளான்ட் வந்து இந்த ஆஸ்திரேலியன் ஃபைக்கஸ் தான். இது நம்மக்கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது, சேல்ஸுக்கு அவைலபிள் நிறையா இருக்குது. பிளான்ட்டு சைஸை பொறுத்து, வெரைட்டிஸை சைஸை பொறுத்து, ஏஜை பொறுத்து, ஷேப்பை பொறுத்து அதோடய காஸ்ட் இருக்கும். ஸோ நார்மல் ரேட்டில் தான் நம்ம கொடுக்குறோம். பயங்கர ஃபாஸ்ட்டு. நீங்கள் இதை ப்ரொபகேட் பண்ணி நிறைய பிளான்ட்டு இது பண்ணிக்கலாம். ஈஸியாக ஒரு குச்சி கூட இப்படி குத்தி, இந்த சைஸில் இருக்கிற குச்சி கூட நீங்கள் குத்தி வச்சா கூட முளைச்சிக்கும். ஸோ அந்தளவுக்கு சூப்பரான க்ரோயிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு பிளான்ட்டு ஆஸ்திரேலியன் ஃபைக்கஸ்ஸு. ஸோ இது கண்டிப்பாக எல்லாத்துக்கிட்டே இருக்கணும், சூப்பராக வரும். மேக்ஸிமம் வந்து இதில் வந்து ஏரியல் ரூட்டை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஏரியல் ரூட் வந்து இப்படி வளருது அப்படின்னா இதில் வந்து இந்த ஏரியல் ரூட் வந்து மெயின் ட்ரங்காக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இது வழியாக நிறைய சோர்ஸ் எடுத்துகிட்டு இந்த பிரான்ச்சஸ்க்கு போயிடும். ஸோ அதனால் மெயின் ட்ரங்க்கான வேலையை கம்மி பண்ணிடும். ஸோ இது டெட்டாக கூட வாய்ப்பு இருக்குது ஏரியல் ரூட்டை டெவலப் பண்ணும்போது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம 1-2 ஏரியல் ரூட்டை விடுறதுனால பிரச்சனை இல்லை. பின்னாடி ஒன்று விட்டுருக்கேன் நான். ஸோ ஃப்ரண்ட்டில் ஒன்று விட்டுருக்கேன், அதனால் பிரச்சனை இல்லை. நிறைய விட வேண்டாம். ஸோ அந்த மாதிரி இதை பற்றின நிறைய வீடியோஸும் நம்ம பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா அடினியம்லேயே வந்து ஒரு ஆர்சியன் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. ஸோ இது வந்து மோகன் அப்படிங்கிறவர் நம்ம குரூப்பில் இருக்க அப்படி. ஸோ அவர் நம்ம கிஃப்ட் பண்ணது, நம்ம பிரேம்னா கொடுத்தோம். ஸோ அவர் வந்து சீடு கொடுத்த அப்படி இந்த செடியோட சீடு. ஸோ இது சூப்பராக வளர்ந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. ரொம்ப நாளாக இதே தொட்டியில் இருக்கனால இவ்வளோ பெருசாக இருக்குது. இதே வந்து நம்ம பெருசாக பாட் பண்ணியிருந்தோம்னா இன்னும் பெருசாக இருக்கும். இதை விட 3x பெருசாக இருக்கும். கிட்டத்தட்ட 4-4.5 இயர்ஸ் இருக்கும் இந்த பிளான்ட்டோட இது அடினியம்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இது ஒன்று தான். நான் அடினியமாக வச்சுருக்கேன். அவர் கொடுத்தங்காட்டி, அவர் கிஃப்ட் பண்ணங்காட்டி. அவர் சேலம்காரரு மோகன் அப்படிங்கிறவர், மதனா மோகனும் அவர் பேர்.
ஸோ இதோட ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக சின்னதாக இருக்கும், குட்டியாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். சீட்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது அவைலபிளாக. ஸோ இதுவும் நம்ம போன்சாயாக வளர்க்கலாம், இதெல்லாமே வயர் பண்ணலாம். ஸோ நான் இப்போதைக்கு பண்ணாமல் இருக்கேன், எனக்கு ரெய்னி சீசன் ஆரம்பித்ததுனால பண்ணாமல் இருக்கேன். இப்போ தான் ஓரளவுக்கு பெரிய க்ரோத் இருக்குது இதில். ஸோ அதனால் இங்கே பாருங்கள் ஒரு அரை அடி கிட்ட நல்லாவே வளர்ந்துருக்கு பெருசாகவே. ஸோ அதனால் இதெல்லாமே வயர் பண்ணணும். நான் வயர் பண்ணால் இதையும் ஒரு போன்சாயாக கன்வெர்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான வெரைட்டிஸில் தான் அடினியமில் நம்ம போன்சாயாக நம்ம பண்ண முடியும். எம்கேஎம்கம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதில், அந்த மாதிரி வெரைட்டிஸும் பண்ண முடியும். நம்ம நார்மலாக வச்சுருக்கிற அடினியம் வந்து இன்றைக்கி வந்து நர்சரியில் பார்த்திங்கன்னா போன்சாயின்னு சொல்லி சேல் பண்ணுறாங்க. நிறையா வந்து பிரபலமான நர்சரியிலே வந்து நிறையா பிளான்ட்டெல்லாம் நீங்கள் வாங்குறீங்க, அவங்களே பார்த்திங்கன்னா அடினியம் வந்து போன்சாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, அடினியம் வந்து நிறைய இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் இருக்குது. காடெக்ஸ் பெருசாகிற வெரைட்டிஸ் இருக்கும். நீங்கள் பை பண்ணுற வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளவர் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிற வெரைட்டிஸு, ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இம்போர்ட்டட் வெரைட்டிஸில் வந்து சேம் கலர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் தான் வரும், சின்னதாக இருக்கும். இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் இருக்கும், என்னோடய பெருவரல் சைஸ்க்குள்ளே தான் இருக்கும். இந்த வெரைட்டிஸ் ஆஃப் இதில் வந்து பார்த்திங்கன்னா காடெக்ஸ் மட்டும் பெருசாகும் நல்லா. ஸோ இந்த வெரைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் பிரான்ச்சஸ் வளர்கிறனால உங்களுக்கு வந்து அழகாக பேட் பண்ணி இதை போன்சாயை கன்வெர்ட் பண்ணலாம். நீங்கள் இதை கட் பண்ணால் கூட மல்டிபிள் பிரான்ச்சஸ் மறுபடியும் வளரும் இந்த ஒரு பிரான்ச்சஸ்லேருந்து. ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் நீங்கள் போன்சாய் பண்ண முடியும். இன்னொன்று இது வந்து ஹார்டி வெரைட்டியாக இருக்கும். நம்மளோட ஒபியூஸை மாற அரபிக்கம் வெரைட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டெம் போகிற பிரச்சனை இருக்கும், நிறையா பிரச்சனைகள் இருக்கும். நம்ம ஒரு மாதம் ரெண்டு மாதம் அதை காய வச்சு தான் நடுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நிறைய இருக்கும். இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். நம்மளோட சாயில் மிக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் வந்து வெர்மி கம்போஸ்ட்டு நார்மல் மண், என்னோட தோட்டத்தில் என்ன மண் கிடைக்குதோ அதை மட்டும்தான் போடுவேன். வெர்மி கம்போஸ்டில் எல்லா வளமும் இருக்கும், இதுவும் மட்டும்தான். அது கூட கல் கலந்துருக்கும், எல்லாமே கலந்துருக்கும், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இதில் தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் எல்லா சாயிலும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். சம் போன்சாயில் மட்டும்தான் நம்ம வந்து பெர்லேட்டோ வேறு ஏதாவது நம்ம கலந்துருப்போம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வெர்மி கம்போஸ்டும் நார்மல் சாயில் தான் இருக்கும். தண்ணி ஊற்றுற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியை நினச்சிட்டு இந்த வேரையும் மண்ணையும் நினச்சிட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கணும், ட்ரைனேஜ் ஹோல் இருக்க மாதிரி இருக்கணும் அடினியமுக்கு. ஸோ இதை வந்து நான் வந்து உங்களுக்கு ரொம்ப இதாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி அடினியம் வந்து சூப்பரான பிளான்ட்டு, நல்லா கேர் பண்ணிக்கணும், பயங்கர ஃபாஸ்ட்டாக வளரும், சாஃப்டான சாயில் போடணும். நீங்கள் ஊற்றுற தண்ணி வந்து வேரையும் மண்ணையும் நினச்சிட்டு ட்ரைனேஜ் ஹோல் வெளியே போயிடணும். ட்ரைனேஜ் ஹோல் வந்து பெருசாக இருக்கணும், வாட்டர் தேங்கி நிற்கக்கூடாது. டெய்லி கண்டினியூஸாக மழை பெஞ்சால் கூட பிரச்சனை கிடையாது, ஆனால் அந்த வாட்டர் வந்து தேங்கி நிற்கக்கூடாது. அது மட்டும்தான், நீங்கள் போகிற சாயில் வெளியே போயிட்டே இருக்கணும், அதை நினச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, அடினியம் சூப்பராக வளர்க்கலாம். இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்கிற இந்த திங்ஸு. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள், பக்காவாக இருக்கும். நம்ம வந்து நம்ம சொல்கிற எல்லாமே வந்து நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறது. சும்மா அடுத்த சேனலை பார்த்துட்டோ நம்ம இதை பற்றி தெரியாமலோ சொல்கிறதோ கிடையாது. நம்ம சேனலில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம 4-5 இயர்ஸாக ஒருத்தருக்கு செடி விற்றா கூட அவங்கள கைட் பண்ணிகிட்ருக்கோம், அந்த செடி போன்சாயிற வரைக்கும் அதை மெயின்டைன் லைஃப் டைம் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும். அது மாதிரி ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ராஃப்ட்டு, ஸோ இன்னும் கன்வெர்ட் ஆகலை. ஸோ அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், சின்ன பிளான்ட்லேருந்து வளர்த்துட்ருக்கேன். பிரேம்னா மைக்ரோஃபில்லால் ஒரு சூப்பரான ஒரு செடி, ரொம்ப வருஷமாக இருக்குது, இது வந்து 4 இயர்ஸாக இருக்கும் கண்டிப்பாக. அப்படியே வளர்த்துட்டே இருக்கேன், அப்படியே பண்ணிட்டே இருக்கேன், ஒன்று ஒன்றா கண்டினியூ பண்ணும். ஸோ இதையுமே இந்த பிரான்ச்சஸையுமே இந்த மாதிரி ஒரு பிரான்ச்சஸாக ஒரு ட்ரீ மாதிரி ஆக்கணும், இதுதான் நம்ம பிளானு. அப்படி கண்டினியூ ஆக்கிட்டு போகணும். ஸோ அதுக்கு தான் லாங்காக ஒரு பிரான்ச்சஸ் விட்டுருக்கேன், ஒரு 1.5 அடிக்கிட்ட விட்டுருக்கேன். ஸோ இது எல்லாமே ஒர்க் பண்ணணும். சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன், 12-இன்ச் பாட்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ அது ஒன்று. அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா நவாப்பழ மரம், ஸோ சூப்பரான ஒரு நவாப்பழ மரம். ட்ரங்க்கு பார்த்தீங்கன்னா டியூவல் ட்ரங்க்கு, நல்ல மெச்சூர்டு பிளான்ட்டு. ஒரு 10 இயர்ஸ் கிட்டே இருக்கும் இது, உறுதியாக 10 இயர்ஸ் கிட்டே இருக்கும், 9 to 10 இயர்ஸ் உறுதியாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ சூப்பரான ஒரு வெரைட்டி, இன்னும் ஃப்ரூட்டிங் ஆகலை, கண்டிப்பாக நானும் பார்த்துட்டே இருக்கேன். எப்போயாவது ஆயிரும் அப்படின்னு ஃப்ரூட்டிங் இந்த டைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். நல்லா வளையும், கொஞ்சம் கொஞ்சம் வயர் பண்ண தான். இதை பார்த்தா வீடியோஸ் எதுவுமே நம்ம ஷேர் பண்ணியிருக்க மாட்டோம். ஃப்ரூட்டிங்கோட ஒரு செடி பார்க்கலான்னு நினைக்கிறேன் இந்த வருஷம், பார்க்கலாம். நானும் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க.
ஸோ ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி நவாப்பழ மரம், ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக கிடைக்கும். சீட் போட்டால் கூட நம்ம சாப்பிட்டு போட்டால் கூட முளைச்சிரும். ஸோ சூப்பராக வளரும், ஓரளவுக்கு ஹார்டியாக தான் இருக்குது. மற்ற பிளான்ட்டை காட்டிலும் இந்த டேமரின்னு நெல்லிக்காய் இதை காட்டிலும் இது ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சர்வே ஆயிடுது, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். இது பார்த்தீங்கன்னா பிரேம்னா, பிரேம்னா மைக்ரோஃபுல்லெல்லாம் நம்ம ஒரு சூப்பரான ஒரு மெச்சூர்டு லுக்கில் ஒரு ஒரு ட்ரீயை வயர் பண்ணியிருப்போம். பேக்ரவுண்ட் நல்லா இருக்கனால உங்களுக்கு சரியாக தெரியாமல் இருக்கும். நீங்கள் பர்டிகுலராக ஒரு பிளான்ட்டை பற்றி கேட்டிங்கன்னா அதுக்கான வீடியோ நான் போடுவேன், அப்போது உங்களுக்கு செப்பரேட்டாக வச்சு நம்ம பேக்ரவுண்ட் பிளாக்கை வச்சு நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணலாம். பேடிங்க்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், கொஞ்சமாக செட் ஆகுது, கொஞ்சம் டிலே ஆகும், 1 இயர் கிட்ட ஆகும். ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஒரு குட்டி ஃபைக்கஸுங்க, புதுசாக கிடச்ச ஒரு ஃபைக்கஸ் சூப்பர்புன்னு சொல்லிட்டு ஒயிட் கலராக ஃபிக் வரும், இலை எல்லாமே புதுசாக வரும்போது ரெட்டாக வரும். ஒரு சூப்பரான வெரைட்டி, ஒரே ஒரு பிளான்ட்டு தான் இருக்குது. நமக்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்தாரு, எங்கேயோ இருந்து வெஸ்ட் பெங்காலோ நாக்பூரோ இருந்து எங்கேயோ ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்தாரு, யாருனே தெரியாது, அவரும் அனுப்பிச்சி வச்சா அப்படி புது வெரைட்டி. ஸோ அவருக்கு நம்ம அந்த அட்ரஸுக்கு நம்ம வேறு வேறு வெரைட்டி, அவர்கிட்ட இல்லாத வெரைட்டி நம்மளும் அனுப்பிச்சி வச்சோம். ஸோ அப்படி வந்தால் தான் இந்த செடி 2 அனுச்சு அப்படி ரொம்ப சின்ன பிளான்ட் அனுச்சு அப்படி இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இது சூப்பரான சூப்பர் ஃபைக்கஸு. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்படா செடி இருக்கும், ரொம்ப வருஷங்க ரீபாட் பண்ணணும், இதை பண்ணியே 1 வருஷம் ஆச்சு. இது எல்லாமே மாஸ் கிடையாது, இது ஒரு ஒரு களை செடி தான், அப்படியே வளர்ந்துட்டே இருக்குது. ஸோ நானும் வெயிலுக்காக அப்படியே விட்டுறது, ஸோ மண்ணை வந்து ஈரமாகவே வச்சுருக்கோம் இது இருக்கனால, அப்படி விட்டுறது. இதுவும் அப்படியே புது புது இலைகளோட பேடிங்கோடு இருக்குது, ஃப்ரூட்டிங் பெருசாக இல்லை, ஏன்னா சாயிலோட இது வந்து மென்யூர் வந்து கம்மியாக இருக்கனால இதை நம்ம மாற்றணும், மாற்றினா நல்லா வளரும். ஸோ பிரேம்னா காம்பேக்டாக, இது பிரேம்னா மைக்ரோஃபில்லா, நம்மளோட செகண்ட் போன்சாய் தான். நம்ம ஒரு பிரேம்னா நம்மளோட மதர் பிளான்ட் இருக்கும், அதுலேருந்து கட்டிங் போட்ட இந்த செடி தான் இது. சூப்பரான ஒரு ஷேப்பில், சூப்பரான ஒரு போன்சாய். ஸோ போன்சாய் பாட்லேயும் இருக்குது, ஸோ நம்ம பக்காவாக பாட் பண்ணியிருக்கோம், எல்லாமே பேட் பண்ணியிருக்கோம், இதுவும் நல்ல க்ரோத்தில் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சூரியனம் செரி, இதான் சூரியனம் செரி. ஸோ இன்ஃபார்மல் அப்ரேட்டில் சூப்பராக வளர்ந்துருக்கு, 2-3 டைம் ஃப்ரூட்டிங் ஆகியிருக்கு, நிறையா ஃப்ரூட் இல்லை, ஒரு 2-3 ஃப்ரூட்டு தான் ஆயிருக்கு, அந்த மாதிரி தான் ஆயிருக்கும். ஏன்னா பாட்டில் இருக்கனால உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், லீஃபோட இது வந்து ஃபோல்ட் ஆகிருக்க மாதிரி இருக்கும், சரியா அதுக்கான மென்யூர் பத்தலை. ஸோ அதுதான் ப்ராப்ளம். ஸோ ஒன்ஸ் டீஃபோலியேட் பண்ணிட்டு பண்ணலாம். இது வந்து ஒரு சூப்பரான வெரைட்டி, ஒரு ஃப்ரூட்டிங்கில் ஆனால் ரொம்ப லேட்டாகும் வளர்கிறதுக்கு, இந்த மாதிரி மெச்சூர்டாகிறதுக்கே வந்து ஒரு 10 இயர்ஸ் ஆகும் இந்த மாதிரி மெச்சூர்டாகிறதுக்கு. இது ரொம்ப ஓல்டு பிளான்ட்டு, கண்டிப்பாக வந்து ஒரு 8-9 இயர்ஸ் இருக்கும், உறுதியாக இருக்கும். நம்ம சேனல்லே போட்டிருப்போம் இதை பற்றின வீடியோஸு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே, அப்போயே 7 இயர்ஸோ 5 இயர்ஸோ இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில சரியா. ஸோ அந்த மாதிரி பெருசாக இல்லை, அப்போ வயர் பண்ண வயரிங் தான் இதெல்லாமே, பெருசாக நம்ம ஒன்றும் வந்து திரும்ப ரிப்பீட்டட் வயர் பண்ணலை. ஏன்னா நான் சில பிளான்ட்டை நான் வயர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து லூஸ் வயரிங் பண்ணுவேன் நான், சில டைம் வந்து அதோடய பிரான்ச்சஸ் வந்து நம்ம கொடுக்குற பொசிஷனில் இருக்கிற மாதிரியும், ஆனால் வந்து அது பெருசானால் நம்ம வயரை இருக்காத மாதிரியும் நம்ம வயர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணது, இன்னும் நான் ரிமூவ் பண்ணலை, 2 இயர்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே இப்போது இந்த பிரான்ச்செல்லாம் ஃபிக்ஸ் ஆகிருக்கும், இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீவயரிங் பண்ணுற மாதிரி இருக்கும், நாங்கள் ரீபாட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு சூப்பராக சூரியனம் செரியில், அந்த செரி பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மாதிரி இருக்கும். நான் முடிஞ்ச ஒரு வீடியோ காமிக்கிறேன், இன்னொரு பிளான்ட்டில் ஃப்ரூட்டிங் இருந்துச்சு எஸ்டர்டே, நான் பார்க்குறேன் இருக்கா அப்படின்னு. நெல்லிக்காய் மாதிரியே இருக்கும், ஆனால் வந்து நல்லா டார்க்குன்னு ஆரஞ்சு கலரில் இருக்கும், சூப்பராக இருக்கும். கம்லினா மினி, கம்லினாவில் வந்து டியூவல் ட்ரங்க்கு, சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம கார் பண்ணது, நம்ம மாஸ்டர் வந்து கார் பண்ணி கொடுத்தாரு இந்த சைடு பிரான்ச்சஸை, அப்படியே தோண்டி அந்த மாதிரி கொடுத்தா அப்படி. ஸோ நேச்சுரல் லுக் கிடைக்கிற மாதிரி, ஸோ அப்படியே அது டார்க்காக செட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது இதில் வந்து எல்லோ கலர் ஃப்ளவர் வரும், டியூவல் ட்ரங்க்கு, சூப்பரான ஒரு ஒரு பக்காவான போன்சாய் இது.
நெக்ஸ்ட் வீடியோவை நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.